வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் கொரோனா தடுப்பு பணி குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். உடன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அவர்கள் முன்னிலை வகித்தார். சாத்தூர் யூனியன் சேர்மன் நிர்மலா கடற்கரை ராஜ், சிவகாசி வட்டார மருத்துவ துணை இயக்குனர், இந்திய மருத்துவர் சங்கம், விருதுநகர் மாவட்ட செயலாளர், மருத்துவம் அறம் மற்றும் சாத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் மருத்துவ அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கொரோனா பரவல் மற்றும் தடுப்பு பணிகள் குறித்து அலுவலர்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் தொற்று பரவாமல் இருக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் கலந்தாலோசித்தனர். கொரோனா மருத்துவ சிகிச்சைக்காக தனியார் கல்லூரியில் அதிகப்படியான படுக்கை வசதிகள் செய்யப்பட்ட வசதிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் அவர் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியும் இத்துடன் உள்ளது. வணக்கம் சார். சாத்தூர் வணக்கம் நன்றி. சாத்தூர் இன்றைக்கு சாத்தூர் தொகுதியினுடைய ஆய்வு பணியை இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். மருத்துவத்துறை சார்ந்த அதிகாரிகள், நம்முடைய அரசு மருத்துவமனையை சார்ந்த அதிகாரிகள் இவரெல்லாம் அழைத்து வைத்து பேசி வருகிற நோயாளிகளுக்கு இடம் இல்லை என்று சொல்லி வெளியே அனுப்பாமல் அவர்களை உடனடியாக உள்நோயாளியாக அனுபவிக்கக்கூடிய அந்த பணியை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். அதற்கு எவ்வளவு தேவையோ அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல தனியார் மருத்துவமனைக்கும் எவ்வளவு ஆக்சிஜன் தேவை இருக்கிறதோ அதையும் வழங்குவதற்கு இன்றைக்கு நாங்கள் அந்த பணியை நாங்கள் செய்யவிருக்கிறோம். அதே போல அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் வைக்கக்கூடிய அந்த நோயாளி எண்ணிக்கையை கூட்டுவது, பெட்டை கூட்டுவதற்கு வேண்டிய அந்த பணிகளையும் இன்றைக்கு விரைவுபடுத்தியிருக்கிறோம். நாளைக்குள்ளாக அதிகப்படியான படுக்கைகளை அதுக்கு வேண்டிய அந்த வேலைகளும் செய்திருக்கிறோம். சாத்தூரில் மருத்துவமனைக்கு செல்கிறவர்கள் அது ஜிஹெச்சாக இருந்தாலும் சரி, பிரைமரிகள் சென்றாக இருந்தாலும் சரி, நோய் இருக்கிறதா என்று பார்க்க போவதிலிருந்து அட்மிஷன் ஆகிற வரை அவர்கள் வெளியே போகாமல் அங்கேயே அவருக்கு வேண்டிய அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டிருக்கிறோம். அதே போல் யார் யார் வீட்டில் கொரோனா வந்திருக்கிறதோ இதுவரைக்கும் வெளியில் வந்து அந்த சிலிப் ஒட்டுவதில்லை. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வீடு என்று சொல்லி அந்த சிலிப் ஒட்டுவதில்லை. அதை உடனடியாக ஒட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒட்டுவதன் மூலமாக பக்கத்து வீட்டுக்காரருக்கு இந்த வீட்டில் கொரோனா இருக்கிறது, அவர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களை தொடர்போடு பேசுவதோ இருக்கக்கூடாது என்ற அந்த உணர்வை சொல்லக்கூடிய அந்த வேலையும் செய்திருக்கிறோம். இப்போ அந்தந்த மாதிரி நமக்கு வந்து புயல் வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு. முதல்ல நம்ம அதனால் புயல் குஜராத்துக்கு போனாலும் நம்ம பெரிய பாதிப்பு இல்லை, மழை மட்டும்தான் இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அதற்கு வேண்டிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். முதல் அலையில் வந்த அந்த முதல் அலையில் ஆக்சிஜன் நமக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு.
அப்போ வந்து இந்த ஆக்சிஜன் வார்த்தையே இல்லை. இப்போ தான் இந்த ஆக்சிஜன் பிரச்சனை வருது. அதனால் இதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு ராத்திரியில் வந்து நம்ம மாவட்டத்தில் தட்டுப்பாடு இல்லாத ஆக்சிஜன் பிரச்சனை, தட்டுப்பாடு இல்லாமல் ஆக்சிஜன் கிடைக்க வேண்டிய வேலையை மாவட்ட ஆட்சித்தலைவரும் நாங்களும் எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அக்கறையோடு அந்த பணியை செய்ய வேண்டும்னு அறிவுறுத்தி நான் சொல்லியிருக்கேன். அது முதலமைச்சருடைய முடிவு. நோய் இல்லாமல் தாக்கம் குறைஞ்சி வச்சுன்னா நீங்கள் எல்லாரும் புரஸ்காரங்க எல்லாருமே இது ஒரு பெரிய பிரச்சாரமாக தான் நான் பணியாகணும். எத்தனை பேர் வேலை கற்றுக் போச்சு நமக்கு எல்லாருக்கும். தாக்கம் குறைஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக நம்ம லாக்டவுன் இருக்காது. தாக்கம் கூட இருந்தால் அது லாக்டவுன் இருக்கும். லாக்டவுன் இருந்தால் பொதுமக்களுக்கு வாழ்வாதாரம் போகுதுங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். பொதுமக்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். லாக்டவுன் எவ்வளோக்குள்ள வேகமாக எடுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள அவங்களுக்கு பொருளாதாரம் சரியாகும். அதான் புரிஞ்சிக்கிற வேண்டியது பொதுமக்களும் புரியணும். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை அவங்க அப்படியே கேட்கணும். வெளியில் வர வேணாம்னா வெளியில் வரக்கூடாது. ஒரு வாரத்தை பத்து நாள் வெளியில் வராமல் வந்து அப்புறம் வருஷம் போல வெளியில் வர வேண்டியதானே. ஒரு ஏஜில் வர்றாங்க, முதல்ல வெளியில் போய் பார்த்துட்டு வர்றாங்க. அது பல காரணங்கள் நமக்கு. நம்மகிட்ட எல்லா வசதி நம்ம ஜிஹெச்சை பொறுத்தளவுக்கு எல்லா வசதியும் வச்சுருக்கோம். மார்னிங் பண்ணிட்டு இருக்கோம், காலையில் கேட்குறோம், சாயங்காலம் கேட்குறோம், எல்லாத்தையும் டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். எல்லா மெடிக்கல் ஆஃபீஸுக்கும் நம்ம எல்லா எல்லாரும் நானும் தொடர்பு இருக்கேன், அங்கே இருக்க வார்டும் தொடர்பு இருக்கு, கலெக்டரும் எல்லா மெடிக்கல் ஆஃபீஸையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய மானிட்டரிங் வந்து இங்கே நம்ம டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு நிறைவாக இருக்குது.